எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து உங்க சந்தோஷ் பேசுறேன். என்னோட வீடியோ வந்து ஒரு நாலு நாளா ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்கு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது எதிர்பாராத ஒரு விஷயம். கொஞ்சம் கூட நான் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் போட்டோ எடுக்கலாம் போனேன், திடீர்னு கை கட்டி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் அண்ணன் திடீர்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டோன்னே ஒரே பதட்டம் ஆகி போச்சு. நம்மளேண்டா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போனா அப்புறம் கை கட்ட சொல்றாரு. கை கட்ட சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு ஒரு விதமான பதட்டம், ஒரு பயம். ஏன்னா சாதாரண ஒரு ஆள்னா பரவாயில்ல, ஒரு மிகப்பெரிய ஆள், ஒரு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர், இப்போ ஒரு மிகப்பெரிய கட்சியோடைய தலைவர் வேற. நம்ம வந்து கை கட்ட சொல்றதுன்னு ஏதாவது கேள்விகளையும் கேட்க போறாரான்னு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டமாச்சு. சரி, அப்புறம் நான் வந்து பவியமா அப்படியே கட்டிட்டேன். திடீர்னு அவர் கையை கட்டிட்டு பேரா போட்டோ அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் பக்கத்துல எல்லாருமே பயங்கர ஹாப்பி. என்னால அந்த ஹாப்பி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அது எதிர்பாராத விதமா நடந்த ஒரு சம்பவம். அது ஆனா என்னால அதை இப்போ வரையுமே என்னால நம்ப முடியல, அப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. கணவன் நண்பன்னு எனக்கு தெரியல. அவர் மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அதெல்லாம் எனக்கு கிடைச்சது வந்து கடவுள் கொடுத்த வரம் தான் சொல்லணும். இப்படி ஒரு தலைவர் கிடைச்சது வந்து நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய வரம். இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் யாருன்னா நாயக நண்பன் தான். அவர் வீடியோ எடுத்தாருன்ற விஷயமே எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, ஃபோட்டோ மட்டும் தான் வந்துச்சு நான் நினச்சேன். ஆக்சுவலாக அது வீடியோ போட்டு அவர் நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் போஸ்ட் பண்ணிருக்கீங்க, என்னோட ஐடியெல்லாம் டேக் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க யாருக்குமே நான் ரிப்ளை பண்ண முடியல. ரிப்ளை பண்ணதுக்கு நீங்கள் ஏதாவது காரணம் தப்பாக எடுத்துறீங்க. அது ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இப்போதைய நான் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேங்க. என்கிட்ட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 நாள் முன்னாடி எங்கள் ஊருக்கு போகும்போது ஃபோன் மிஸ் ஆகி போச்சு. அதான் இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ ஃபோட்டோ கூட எனக்கு எடுக்கணும்னு நீங்கள் தோணலை. என்னன்னா நான் உரமாக தான் வேண்டியிருந்தேன். இந்த ஃபோனை வச்சுட்டு எப்பறா ஃபோட்டோ எடுத்துன்னு அப்படி யோசிச்சுன்னு இருக்கும்போது தான் அப்போ சரி நாயக நண்பனை எடுக்கும்போது நம்ம வந்துடும் ஃபோட்டோ. அவர் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணுவார் ஃபேஸ்புக்கில். 2019லேயும் வந்து கட்சி ஹெட் ஆஃபீஸ் வந்து இதே கூட்டம் வந்து 2019 வந்தது. அப்பவும் நான் போயிருந்தேன். அப்போ அவர் தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தார். சரி, அந்த நம்பிக்கையில் தான் நான் போய் ஃபோட்டோவே எடுக்க ஆரம்பித்தேன். நான் போனப்போ கூட அவர் குரல் கொடுப்பார் சந்தோஷம் அப்படின்னு. நான் அப்படியே போயிட்டு நின்றுட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் அந்த வீடியோ இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்து போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த கட்சிக்காக பாடுபடுவேன். என்னோடய பங்கில் இப்போ இருக்குன்றத அந்த தருணத்தை தெரிவித்துக்கிறேன். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் யாருன்னா ரெண்டு பேர், சோலை அண்ணனுக்கும் சுபாஷ் அண்ணனுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைனா நான் அந்த மீட்டிங் போயிருக்க முடியாது. இதே 2019 மீட்டிங்கில் அவங்களும் நானும் சந்திச்சிருக்கோம். அப்போலாம் அவர் கூட தான் நான் வந்து பயணிப்பேன்றது எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ நான் அவங்க கூட தான் பயணிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த கட்சி கோசம் என்னோடய உழைப்பை போடுவேன்றது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி.